கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹாலேலூயா. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டுமாம். நமக்கு வேதத்திலே கர்த்தர் நன்மை செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறார். நன்மை செய்வது பிதாவின் சித்தம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டுமாம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் நம் செய்யாமல் போனால் அது பாவமாய் இருக்குமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திராணிக்கு தக்கதாக நம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. ஒருவேளை தீமை விட்டு விலகாமல் நன்மை செய்யாமல் இருப்போம் என்றால் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். பாவம் செய்யும்போது நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்காது. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால், நம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யாக்கோபு 2:8, உன்னிடத்திலே அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உன்னை போல் பிறனையும் நேசி என்கிற கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்மால் நன்மை செய்ய முடியும். நமக்குள் அன்பின் கனி இருந்தால் மாத்திரமே நன்மை செய்ய முடியும். தீமை விட்டு விலகினால் மாத்திரமே நன்மை செய்ய முடியும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஏன் நன்மை செய்ய முடியவில்லை? ஏனென்றால் தீமையான காரியங்களை விட்டு விலகவில்லை. ஏதோ ஒரு தீமையான எண்ணங்கள், சிந்தனையிலே தீமையான போராட்டங்கள் இருப்பதினாலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் தீமையான காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தீமை விட்டு விலகினால் மாத்திரமே நன்மை செய்ய முடியும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். நன்மை செய்யும் போது நம் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறந்ததின் நோக்கமே நன்மை செய்ய. ஏனென்றால் நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், நற்கிரியைகள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்வதும் தான தர்மம் செய்வதும் தேவனுக்கு பிரியமானது. ஹாலேலூயா. நன்மை செய்வது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்தாலே நம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நன்மை செய்வோம். நம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை போல நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நற்கிரியைகளை செய்வோம், நன்மைகளை செய்வோம். நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் அதை செய்யாமல் இருக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய திராணிக்கு தகுதாக நன்மை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் நன்மை செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தங்கியிருக்கும். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் குடம்புடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு உடைய சத்துவத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, கிருபையினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன், அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன், மனமிறங்கி ஆசீர்வதிங்க.
பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. பிள்ளைகளை பழகி பெருக கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் நன்மையினால் நிரப்புவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் கற்பத்தின் கனி கொடுத்து ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் குழப்பத்தோடு பிரச்சனையோடு இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இதை வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயார். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவர். உடைய ஆசீர்வதிக்கும் கரும் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரும் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். என் தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீமையும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், கெஞ்சுகிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாய் வழி நடத்து வந்த அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். எந்த பயங்களோ எந்த தீமைகளோ சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களோ பிரச்சனைகளோ எங்களை தொடாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம் நீர் மாத்திரமே. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அதிகாலையிலே நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையும் உடைய நன்மையும் எங்களை தொடரட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை மேன்மைப்படுத்தட்டும். உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கிளிக் த லைக் அண்ட் ஷேர், கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.